இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலான மக்கள் வந்து எப்படியாவது வெளிநாட்டுக்கு போக வேணும் அப்படி என்கின்ற ஒரு எண்ணத்துல தான் இருக்கிறார்கள். அதுலேயும் குறிப்பாக இந்த வெளிநாட்டுக்கு போக வேணும் அப்படி என்று சொன்னதுமே அவர்களினுடைய எண்ணத்துல வர்றதோ அல்லாட்டி ஒரு முதன்மையான நாடாகவோ பெரும்பாலும் பார்க்கப்படக்கூடிய ஒரு நாடாக கனடா இருக்கின்றால் அது நிச்சயமாக யாராலையுமே மறுக்க முடியாது. அப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது இந்த கனடாவுக்கு செல்லக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கையோ சரி அல்லாட்டி அங்கே போகத்தான் வேணுமா ஒரு நாடுகளுக்கு செல்ல முடியாதா என்று சொல்லி யோசிப்பவர்களும் வந்து ஒரு புறம் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஏனென்றால் அங்கிருக்கக்கூடிய தற்போதைய நிலவரம் அங்கிருக்கக்கூடிய தற்பொழுது பிரச்சனைகள் வந்து அப்படியே புலம்பெயர்வோருக்கு எதிராக இருக்கு என்று கூட சொல்லலாம். அதாவது அவர்களுக்கு சாதகமாக அந்த சூழ்நிலை இல்லை என்று கூட சொல்லலாம். குறிப்பாக சொல்ல போனால் மாணவர்களுக்கும் வந்து இது ஒரு பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக சில பிரச்சனைகள் வந்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக தற்பொழுது வந்து வெளியாக இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கிருப்பவர்களிலேயே நிரந்தர குடியுரிமை அனுமதிக்காக விண்ணப்பிப்போர்களினுடைய எண்ணிக்கை தற்பொழுது மிகவும் குறைந்திருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் வந்து செய்தி வெளியிட்டிருக்கின்றது. ஸோ அதை பற்றியும் அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்களுக்காக பெரிய ஒரு இடைஞ்சல்கள் பெரிய ஒரு சிக்கல்கள் வந்து தற்பொழுது சென்று கொண்டிருக்கின்றது. ஸோ அது பற்றியும் நாங்கள் ஒரு பார்வையாக இந்த காணொலியை நாங்கள் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொலியில் அதாவது இந்த கனடாவிற்கு செல்வது சிறந்ததா அல்லாட்டி என்ன செய்யலாம் என்கின்ற மாதிரியான நிறைய கேள்விகள் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கான ஒரு பதிலாகவும் இது இருக்கலாம். அது முடியும் வரைக்கும் நீங்கள் பார்த்தா தான் தெரியும். சரி, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கனடாவுக்கு நிறைய பேர் போய்கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. அங்கே போய் ஒருவேளை ஒர்க்கிங் விசாவில் போகிறவர்களோ அல்லாட்டி ஸ்டூடெண்ட் விசாவில் போகிறவர்களோ அல்லாட்டி வேறு வேறு விசிட்டர் விசா மூலமாக போகிறவர்களோ யாராக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் நிரந்தர குடியுரிமைக்கு வந்து விண்ணப்பிக்க வேண்டும். அதனூடாகத்தான் அவர்கள் நிரந்தரமாகவே அங்கு தங்க முடியும். ஆனால் தற்பொழுது அப்படி விண்ணப்பிப்பவர்களினுடைய எண்ணிக்கை வந்து பாதி அளவில் குறைவடைந்து விட்டதாகத்தான் தற்பொழுது சொல்லப்படுகின்றது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அண்மையில் கனடா அரசாங்கம் மாணவர்களுக்கான ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்திருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விசிட்டர் விசா அல்லாட்டி ஸ்டூடெண்ட் விசா என்ற அந்த ஒரு அடிப்படையில் வைத்துக்கொண்டு நிறைய பேர் அங்கே புலம்பெயர்ந்து கனடாவுக்கு சென்று விட்டார்கள். இது வந்து அந்த அரசாங்கமே எதிர்பார்த்திருக்க அதோட எண்ணிக்கையில் வந்து அங்கே நிறைய பேர் சென்று குடியேறி விட்டார்கள். இதென்ன வந்து ஒரு பெரிய பாரிய சிக்கலாக வந்த ஒரு விடயம் தான் இந்த வீடு. இந்த வீடு வந்து பற்றாக்குறை ஆகிவிட்டது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கனேடியர்களுக்காக வீடுகளை கட்டுகின்ற அரசாங்கமே வீடுகளை கட்டுகின்ற ஒரு விடயம் கூட 30 ஆண்டுகளுக்கு முன்னரே நிறுத்திவிட்டதாக அகத்திய அரசாங்க தரப்பினரிடமிருந்து செய்திகள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இருக்கக்கூடிய வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு பற்றாக்குறை அங்கே சென்று அவர்கள் தங்கக்கூடிய நிலைமை வந்து யாருக்குமே கிடையாது. ஸ்டூடெண்ட் விசாவில் போகிறவர்களோ அல்லாட்டி வேறு வேறு விசா மூலமாக போகின்றவர்களோ அங்கே தங்கி நிற்பதற்கான அடிப்படை வசதி வந்து இல்லாமல் தற்பொழுது இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் அங்கு வந்து உங்களுக்கு உறவினர்கள் இருந்தாலோ அல்லாட்டி உங்களை பார்த்துக் கொள்வதற்கு யாராவது இருந்தாலோ நீங்கள் நம்பி அங்கு செல்ல முடியும். ஆனால் யாருடைய உதவியும் இல்லாமல் நீங்களாக செல்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த பாரிய சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலான் பார்த்தீங்கன்னா தற்பொழுது வந்து கனேடிய அரசாங்கம் இந்த மாணவர்களுக்கான ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்திருந்தது. இது தொடர்பாக நான் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கிறேன். ஸோ அதை பார்க்காதவங்க நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம். அது வந்து தெளிவாகவே இருக்கும். இதில் நான் மேலோட்டமாக ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். நான் அந்த வீடியோன்ட டிஸ்கிரிப்ஷன்ல அதன் லிங்க கொடுக்கிறேன். நீங்க அதை நீங்க போய் பார்த்துக் கொள்ளலாம். இந்த ஸ்டூடெண்ட் விசாவில் வருகின்ற மாணவர்களினுடைய எண்ணிக்கையை கணிசமான அளவு வந்து குறைத்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த ஸ்டூடெண்ட் விசாவில் வரக்கூடிய மாணவர்கள் கூடுதலாக பார்த்தீங்கன்னா லீகலாக அவர்கள் வந்து தன்னுடைய துணையை வந்து கணவரையோ அல்லாட்டி மனைவியையோ வந்து அழைத்து செல்வார்கள். அது வந்து அவர்களுக்கு இன்னும் இலகுவாக இருக்கும். ஆகவே அதனூடாக டிபெண்டன்ட் விசா மூலமாக தங்களை சார்ந்தோரை வந்து அழைத்து செல்வார்கள். தற்பொழுது வந்து அதற்குமே கனேடிய அரசாங்கம் வந்து முட்டுக்கட்டை போட்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் அவர்கள் வந்து கணவனையோ மனைவியையோ அழைத்து வர முடியாது. எல்லாருமா அப்படி செய்ய முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. இப்போ நீங்கள் வந்து டிகிரி செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிச்சுனா நீங்கள் யாரையும் அழைத்து செல்ல முடியாது. இதுவே நீங்கள் மாஸ்டர்ஸ் செய்ய போறீங்க அல்லாட்டி அங்கால மேலதிக படிப்புகள் வல்லோ அல்லாட்டி மெடிசன் அந்த மாதிரியான விஷயங்கள் செய்கின்ற பொழுது நீங்கள் வந்து உங்களுடைய பார்ட்னர் உங்களுடைய துணைவரை வந்து துணையை வந்து நீங்கள் அழைத்து செல்ல முடியும். ஆனால் ஏனியவர்கள் வந்து அழைத்து செல்ல முடியாது. இது நிரந்தரமாகவே இப்படி ஒரு நடைமுறையை கொண்டு வந்துட்டார்களா அப்படின்னு கேட்டீங்களா அதுவும் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் வரும் 2 வருடங்களுக்கு தான் இந்த ஒரு கட்டுப்பாட்டை அவர்கள் விதித்திருக்கிறார்கள். இதற்கு பின்னர் வந்து இதே கட்டுப்பாடு தொடரப்போகின்றதா அல்லாட்டி மாற்றம் பெறுமான்றது இனி இந்த வருடம் இறுதியில் வந்து அவர்கள் வெளியிடுவார்கள் என்று சொல்லியும் அவர்கள் தங்களினுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். அதனையும் நீங்கள் சென்று பார்க்க வேண்டும் என்றால் சென்று
பார்க்கலாம். canada.ca எனப்படுகின்ற அந்த ஒரு இணையதளத்துல தான் அனைத்துமே அவர்கள் விவரமாக போட்டிருக்கிறார்கள். அங்கு ஆங்கிலத்தில் பதிவிட்டிருக்கும், நீங்களும் வாசித்து தெரிந்து கொள்ளலாம், அல்லது உங்களுக்கு ஆங்கிலம் தெரிந்தவர்களின் ஊடாக அதனை வாசித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த கனடாவுக்கு போக வேண்டும் என்று சொல்லி வெளிக்கெடுக்கிறவர்கள் வந்து சற்று நின்று நிதானமாக யோசித்து முடிவெடுப்பது நல்லது. அதனை சொல்வதற்காகத்தான் இந்த ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். காரணம், இந்தியாவில் இருந்தே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கு சென்று வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அப்படியே திருப்பியும் இப்பது தங்களுடைய நாட்டுக்கே, தாய் நாட்டுக்கே திரும்பி இருக்கிறார்கள். நிறைய பேர் அதுக்கு உதாரணமாக இருக்கின்றார்கள். ஆகவே இப்படி இருக்கின்ற பொழுது உங்களால் இல்லை, இனி இல்லைன்னு நல்ல போராடி, இனி இல்லைன்னு கஷ்டப்பட இயலும் என்றால் மட்டுமே அங்கே போய் வாழக்கூடிய நிலைமைதான் தற்பொழுது இருக்கின்றது. ஏனென்றால் குறைந்தது மாணவர்களாக செல்லக்கூடியவர்களே 40-50 மணித்தியாலங்கள் என்று வாரத்துக்கு வேலை செய்தால்தான் அங்கு வாழ முடியும் என்கின்ற கூற்றுகள் தான் நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அப்படி இருக்கின்ற பொழுது அங்கு சென்று கடின உழைப்பை வழங்குவதற்கு இங்கே இருந்தே நீங்கள் அவ்வளவு கடன்பட்டு செல்வதற்கும் பதிலாக அந்த பணத்தை வைத்துக் கொண்டு இங்கேயே முதலிட்டு நீங்கள் வந்து சிறந்த ஒரு வாழ்க்கை, அந்த கடின உழைப்பையும் கொடுத்து நீங்கள் ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் முன்னெடுத்து செல்லலாம். ஸோ இதனை வந்து சற்று நிதானமாக யோசித்து நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நம்பி வெளிநாடு என்று சொல்லி அங்கு சென்று விட்டு அங்கு பேர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பதில் இல்லாமல் எந்த ஒரு விடிவும் இல்லாமல், அதாவது ஒரு பொருளாதார பிரச்சனையில இருந்து மீள வேணும்னு சொல்லி நீங்க அங்க போயிருப்பீர்கள். ஆனால் அதுக்காக நீங்கள் உழைத்து 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 உங்களினுடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டுவிடும். ஆகவே இது எல்லாத்தையுமே யோசித்து நீங்கள் முடிவெடுப்பது சாலை சிறந்ததாக இருக்கும். சரி, இதை விட இன்னொரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும், நாளைக்கு யாழ்ப்பாணம் உச்சவெளி மைதானத்துல வந்து ஹரிஹரன் லைவின் கன்சர்ட் எனப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்தப்படுகின்றது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நட்சத்திரங்கள், அதாவது இந்தியாவை சேர்ந்த தென்னிந்திய நடிகர்கள் நிறைய பேர் வந்து வந்திருக்கிறார்கள். மக்கள் குஷிப்படுத்துவதற்காகவும் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது உற்சாகத்தை கொடுப்பதற்காகவும் அவர்கள் வந்து யாழ்ப்பாணத்தை வந்தடைந்திருக்கிறார்கள். நாளைக்கு இந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. இதுல வந்து நிறையவே சர்ச்சைகள் போய்கொண்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் இலவசம் என்றார்கள், பின்னராக பணம் என்கின்றார்கள். இந்த பணம் ஒரு யாழ் எடியூகேஷன் ஃபண்டுக்கு போகும் என்றார்கள். அது எங்க இருக்கிறது, அது இதுவரைக்கும் இருந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குளறுபடிகள் வந்து போய்கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு 25,000 கொடுத்து முன்னுக்கு போயிருந்து இவர்கள் எல்லாரையும் பார்க்க வேணுமா என்று சொல்லி கேட்டால் அதுக்கு பதில் உங்களோட தான் இருக்கிறது. நீங்கள் தான் அந்த முடிவை எடுக்கணும். அதை விட நான் ஃப்ரீயாகவே பின்னால் போய் நின்று கைதட்டி பார்த்துட்டு நான் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுறேன், எனக்கு இந்த 25,000 வேணாம், 7,000 வேணாம், 3,000 வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு இதாக பிரித்திருக்கின்றார்கள். அதற்கு அவர்கள் விளக்கமும் கொடுத்திருந்தார்கள். அதாவது என்னென்றால் நிறைய பேர் தாங்களாகவே முன்வந்து கேட்டதாகவும், தாங்கள் வந்து பணம் தருகின்றோம், பிரச்சனை இல்லை, எங்களுக்கு விஐபி சீட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்ததாகவும், அதனால அந்த ஒரு பாகுபாடை அவர்கள் வைத்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே பார்க்கலாம் நாளைக்கு என்ன மாதிரியாக அந்த நிகழ்ச்சி போக போகின்றதுன்னு சொல்லி. ஸோ இப்போ நீங்கள் எல்லாரும் கேட்பீங்க, அப்போ நீங்களும் நாளைக்கு போறீங்களா அப்படின்னு சொல்லி. நிச்சயமா, சரி, ஒரு ஒரு என்னன்னு சொல்றது, ஒரே வேலை, அது இது, படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்ல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கிற பொழுது கொஞ்சம் ஒரு மைண்ட் ரிலாக்ஸுக்காக நாங்கள் அங்கே போயிட்டு பார்த்துட்டு வரலாம். ஆனால் அதுக்கெல்லாம் போயிட்டு 25,000 கொடுத்து, அல்லது 7,000 கொடுத்து, 3,000 கொடுத்து டிக்கெட் வாங்கித்தான் நான் அதில் போய் பார்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது பணவிரயம். நீங்கள் என்ன முடிவெடுக்க போறீங்கன்றது அது உங்களோட கையில் இருக்குது. ஆனால் நிச்சயமா நான் 25,000 கொடுத்து முன்னால் போய் இருக்கவே மாட்டேன். நான் பின்னால் நின்றே பார்த்துட்டு எல்லாருக்குமே டாட்டா காட்டிட்டு வந்துடுவேன். ஸோ என்ன மாதிரின்றதை நீங்களுமே உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, காசு கொடுத்து டிக்கெட் எடுக்க போகிறீங்களா, அல்லாட்டி ஃப்ரீயாக பின்னால் வந்து நின்று காய் காட்டிட்டு போக போகிறீங்களான்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ யாரெல்லாம் என்னோட ஜாயின் பண்ண போகிறீங்கன்றதை நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறேன். இதே மாதிரி இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.